ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பச்சை பட்டாணி குழம்பு தேங்காய் செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கீங்க. எண்ணெய் சூடேறட்டும். கல்பாசி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பட்டைத்துண்டு சேர்த்துக்கலாம். 4-5 பீஸ் கிராம்பு சேர்த்துக்கலாங்க. பிரியாணி இலையும் இந்த மாதிரி பிச்சு போட்டிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது பொரிஞ்சிருச்சுங்க. நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கப்பயே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. நான் 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு மசிஞ்சிருச்சுங்க. நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. மசாலா வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா நல்லா வெந்து வரட்டும். இப்போ மசாலா வெந்து நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. நான் 150 கிராம் பச்சை பட்டாணி எடுத்து 1-8 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தா கூட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு எல்லாம் கரெக்ட் பண்ணி பார்த்து இது ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரட்டும். அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ இது வெந்துட்டே இருக்கட்டும். நம்ம இதுக்கு தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் 1/2 மூடி தேங்காய் துருவல் எடுத்திருக்கேங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேங்க. இதை தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். நம்ம பயிர் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணியெலாம் ஓரளவு ஊற்றி பயிரெல்லாம் வெந்து வந்துருச்சுங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து மிக்ஸியில் உள்ள கழுவி ஊற்றிக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ குழம்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடிடலாம். அப்படியே இருக்கட்டும். அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சூப்பராக பட்டாணி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. மேலே கொஞ்சம் மல்லி இலைகள் தூவிடலாம். ரொம்ப சூப்பரான பட்டாணி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க.
இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.